முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக துவங்கிய போது அறிஞர் அண்ணாவின் கொள்கை தத்துவம் மீது ஈடுபாடு கொண்டு அவரது பெயரையே முன்னிறுத்தி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என ஆரம்பித்தார். பொதுச் செயலாளர் பதவி பலம் வாய்ந்ததாக இருந்தது. அண்ணார் நிறுவன தலைவர் எம்ஜிஆருக்கு பின்பு ஜெயலலிதா இருந்தவரை அவர்தான் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். அதேபோல் கட்சியில் அவைத்தலைவர் பதவியும் முக்கியமாக இருந்து வந்தது. இப்பதவியில் பாவலர் முத்துசாமி, வள்ளிமுத்து, நாவலர் நெடுஞ்செழியன், பொன்னையன், புலவர் புதுமை பித்தன் ஆகியோர் இருந்து வந்தனர். 2007 முதல் மதுசூதனன் அவைத்தலைவராக இருந்து வந்தார். ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் ஓ பன்னீர்செல்வம் பின்பு இவர் சென்றதால் இரட்டை இலை சின்னம் பெறும் மிக முக்கியமான இடத்தில் இருந்து வந்தார் மதுசூதனன். இரட்டை இலை உரிமையை பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் அவைத்தலைவர் மதுசூதனன் தான் இரட்டை இலையை உரிமை கோரும் இடத்தில் வந்தார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி பிரிந்தனர், அதன் பின்னர் இணைந்தனர். தேர்தல் நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவரும் இணைந்து தேர்தல் படிவத்தில் கையெழுத்திட்டு வந்தனர். இந்த நிலையில் மதுசூதனன் இறந்த பின்பு தமிழ் மகன் உசேன், தனபால், பொன்னையன், ஜெயக்குமார், செங்கோட்டையன் ஆகிய இவர்களில் அவைத்தலைவராக யாராவது வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழ் மகன் உசேன் தற்காலிக அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுபடி எம்ஜிஆர் அவர்கள் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் தொண்டனாக இருந்து வந்த இவரை எம்ஜிஆர் மன்ற தலைவராகவும் ஜெயலலிதா காலத்தில் வக்பு வாரிய தலைவராகவும் இருந்து வந்தார். கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் முனியசாமி, வைத்தியலிங்கம் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு தமிழ் மகன் உசேன் தற்காலிக அவைத்தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோவுக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோ எல்லாம் இருக்கும், பாருங்கள்.